Hi friends, welcome to Adi's Kitchen and Lifestyle. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரா ரைஸ். இது குயிக்காக செஞ்சிடலாம், நம்ம அவ்வளோ ஒர்க் எதுவும் இல்லை. கொஞ்சம் லேசியாக இருக்கிற அன்றைக்கி இந்த ரெசிபி செஞ்சுட்டு இதோடு ஏதாவது ஒரு தால் செஞ்சோம் அப்படின்னா அன்றைக்கி லஞ்ச் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டிருக்கோம், அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், இது ரெண்டையும் போட்டுட்டு ஆயில் நல்லா வந்து மெல்ட் ஆன அப்புறம் பட்டர், ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய். வாசனைக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ இதை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த ஜீரா ரைஸோட தால் வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு பட்டர் மசாலா, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக ஜீரா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து இந்த ஆயிலில் பொரிஞ்சிட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இப்போ நம்ம இது பொரிஞ்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வேலை எதுவுமே இல்லை, சும்மா லைட்டாக அப்படி கொஞ்சம் லேசியாக இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம அதில் ரைஸை போட்டு தண்ணி நல்லா வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ரைஸ் ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நிறைய ஊற வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக டெய்லியும் ரைஸ் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண அந்த ரைஸே கூட போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், இதுக்கு வந்து நம்ம தேவைன்ற அளவு தண்ணி. இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியா, அந்த ஜீரா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1¼ தண்ணி வந்து வைக்கிறேன். உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணணும்னா 2 வச்சுக்கோங்க, இல்லைனா 1½ வச்சா போதும். நான் இந்த கப்பில் தான் எடுத்தேன். இப்போ இதில் 1¼ கப் வந்து தண்ணி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொடுங்க. நீங்கள் வந்து பவுடரா சால்ட்டாக இருந்தால் கூட எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக இருக்கும். நம்ம வெறும் ரைஸ் வச்சு தால் வச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஜீரா ரைஸோட தால் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்துட்டு செகண்ட் விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2 விசில் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு அப்படின்னா ரைஸ் வந்து குழஞ்சிடும். ஒரு விசில் விட்டுட்டு 2வது விசில் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்குது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லேசியாக ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நாளுக்கு இந்த மாதிரி ஜீரா ரைஸ் செஞ்சு கொடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.